தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மரக்காணம் அருகே நடைபெற்ற தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கவிதாஸ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், எப்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நேற்று முன்தினம் நள்ளிரவு உறங்கிக் கொண்டிருந்த சரோஜா மற்றும் பூங்காவனம் ஆகிய இரண்டு வயது மூத்த பெண்மணிகளை தடியால் தாக்கிவிட்டு அவர்கள் வீட்டில் இருந்த நகை பணம் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அதே பகுதி சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு டெய்லர் கடையில் சென்ற அவர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவர்களையும் தாக்கிவிட்டு அங்கிருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு உள்ளிட்ட இது போன்ற பல்வேறு இடங்கள் சுமார் அந்த பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம் அருகே உள்ள கலித்ராம்பட்டுன்ற சுற்றி உள்ள பகுதியில் உள்ள ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கவிதாஸ் என்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி அணிந்து இருசக்கரத்தில் வாங்குவதற்கு சென்று ஒரு பகுதியாக சென்று அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த மூணு இடம் மட்டும் இல்லாமல் அந்த கோயில் இருக்கிற இரண்டு கோயில் ஊட்டிகளிலையும் படுத்து கொள்ளைத்தம்பதில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த மாதிரி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து தனிப்படை அமைக்கப்பட்டு விழுப்புரம் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான 6 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் புதுவை மாநிலம் செல்லிப்பட்டு என்ற பகுதியில் வந்து சந்தேகப்படும் நபர் இருப்பதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற தனிப்படையினர் அவர்களை வந்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த பகுதியில் திருவநெல்லூர் பகுதியை சேர்ந்த கவிதாஸ் என்ற 33 வயது மதிக்கப்பட்ட நபர் வந்து அங்கு இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் அவரை பிடித்த தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவர் மீது விசாரணை மேற்கொண்ட போது அவர் பின்னணியில் பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல்கள் பல்வேறு தகவல்கள் உள்ளன. இவர் திருவநெல்லூர் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திருவநெல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் உளுந்திரிப்பேட்டை பகுதிகளில் பல்வேறு கொலை வழக்குகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இவர் பதிலில் தான் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இதில் வந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார். இவர் ஒரு விதமான சைக்கோ மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்ததாக தெரிய வந்தது. இவர் மீது 5 மேற்பட்ட இதே போன்று பெண்களை வயதான பெண்களை தனியாக இருக்கும் பெண்களை கண்காணித்து அவர்களை தாக்கி அவர்களிடம் உடலுறவு ஈடுபடுவது உள்ளிட்ட சைக்கோ மாதிரியான செயல்களில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளார். முதல்கட்ட விசாரணையில் இது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் எந்தெந்த விதத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார், இவர் மீது என்னென்ன வழக்குகள் உள்ளது என்றது, இத்தனை மாவட்டத்தில் இத்தனை காலமாக இவர் தங்கியுள்ளார் என்ற அதிர்ச்சியான தகவல் வர ஸ்ரீநாதா தலைமையிலான தனிப்படை குழுவினர் தீவிரமாக இவரை பிடித்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாமோதரன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.